வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விக்னேஷ் ஆடியோஸ். இந்த பதிவில் எதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிமோட் கிட் ஆம்பிளிஃபயரை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. 5.1 ஆம்பிளிஃபயரு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சேனலை மட்டும் எக்ஸ்ட்ரா நாம் சேர்த்திருக்கோம், அதனால் வந்து 6.1 அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ஃப்ரண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 6mm அக்ரிலிக் பேனல், நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணுற 6mm தான். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சப்போர்டு கண்ட்ரோலு, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் என்கோடருங்க. ஸோ ஃப்ரண்ட்டு லுக்கிங்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்ட்ரோலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் லைட் கொடுத்துருக்கேன். இதில் என்ன கிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடெக் ஆடியோட ரிமோட் கிட்டு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். பகாரியா கம்பெனியோட யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டோட லுக்கு இது தாங்க. ஆம்போட பேக் சைடு பார்க்கலாம், பேக் சைடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேக் சைடும் நம்ம வந்து அக்ரிலிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட மதர் போர்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோஎக்ஸல் வந்து ரெண்டு வந்துடும், இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் வந்து ரெண்டு வந்துடும், ஆப்டிக்கல் வந்து பிசிஎம் மோடோட ஒன்று வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம 5.1 டிவிடியிலேருந்து கொடுக்குற 5.1 இன்புட் செக்ஷனும் வந்துடுது இதில். இது அட்வான்ஸாக வேணும்னா நம்ம ஹெச்டிஎம்ஐ போர்டு வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். அதனால் வந்து நம்ம வந்து அட்வான்ஸாகவே அடிச்சிட்டோம். கஸ்டமருக்கு வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு 6.1 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. சப்பு 2 இப்போ நம்ம ஒன்று தான் வச்சுருக்கோம், ஒன்று டம்மியை வச்சு நம்ம அப்படியே வச்சுருக்கோம் லைனு. சப்பு 2 லைனுக்கு நம்ம ஒன்று தான் வச்சுருக்கோம், ஃபியூச்சரில் வேணுன்னா நம்ம இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நான் வந்து ஹோல்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிகே டேகல் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா சப்பு வந்து 2 டைப்பாக நான் கொடுத்துருக்கேன். மேலே தூக்கணும்னா நம்மளோட மதர் போர்டில் இருக்கிற சப்பு ஒர்க் ஆகும். கீழே அமைக்க விட்டோம்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு சப்பு பிரி வச்சுருக்கோம், அதோட கனெக்ஷன்லாம் ஒர்க் ஆகுங்க. ஸோ அதுக்காக இந்த வந்து சுவிட்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பனானா சைக்கிட், சப்புக்கு மட்டும் தான் நான் பனானா சைக்கிட் கொடுத்துருக்கேன். மற்ற லெஃப்ட் ரைட் சரௌண்ட் சென்டருக்கு வந்து நம்ம நார்மலாக போடுற அந்த டிஎம்கே சைக்கிட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். கூலர் ஃபேன் ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுற கூலர் ஃபேன் தான், ஹேர் அவுட்லெட்டுக்காக வெளியே வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஃபீஸ் ஹோல்டர் கம்பல்சரி, எமர்ஜென்சி ஃபீஸ் ஹோல்டர் நம்ம பண்ணாது எந்த ஒரு செட்டுமே கிடையாதுங்க. ஏசி மெயின் கார்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் 3-core ஒயர் தான், நல்லா ஹெவியாக எவரெஸ்ட் ஒயர் தான் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா எல்இடி ஆன் ஆஃப், ஃப்ரண்டில் இருக்கிற அக்ரிலிக் பேனலுக்கு ஆன் ஆஃபுக்கு வைக்கிற இது சுவிச்சஸ்ங்க. பேக்கோட ஃபினிஷிங் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லா ஸ்பீக்கருமே கனெக்ஷனில் தான் இருக்குது. லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா 10-inch டைனிட்டி, மற்றது எல்லாமே 8-inch டைனிட்டி பிராண்டு நம்ம ரன் பண்ணுவோம். சப்பு வந்து 12-inch சோனி எக்ஸ் லோடு நம்ம லோடு பண்ணியிருக்கோம், அதோட பதிவு வரும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆம்புக்குள்ளே என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு அதுவும் பார்க்கலாம். ஆம்போட பேக் சைடு பார்த்துனோம், இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்துட்டு நம்ம ஆம்புக்குள்ளே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆம்புக்கு ஃப்ரண்ட் இவ்வளோ தாங்க. இப்போ இன்டீரியரில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லைக் பவரில் யூஸ் பண்ணியிருக்கோம். 30-30 10A, 12-0-12 2A, 0-12 2A. டிரான்ஸ்ஃபார்மர் நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது, வேணுன்ற கஸ்டமர் வாங்கிக்கலாங்க, நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கோம். எலக்ட்ரிஃபிகேஷன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 35-10 மெட்டல் டயோடு போட்டு 10000 சேம்கா ஒரிஜினல் கெப்பாசிட்டி வந்து நம்ம 4 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. பவர் ஆம்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து குமார் ஆடியோ தான். நான் பவர் ஆம்பை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் எல்லாருக்கும் சொல்கிறது குமார் ஆடியோ தான், ஏன்னா அதோட கிளாரிட்டி அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சப்புக்கு பார்த்தீங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் போட்ட தண்டர் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் குமார் ஆடியோ தான். 6 பேட்டு போட்ட குமார் ஆடியோ மோனோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்புக்கு. மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட மதர் போர்டுங்க. சப்பு ஃப்ரீ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு கடையிலே வந்து சப்பு ஃப்ரீ இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஜேபிஎல் சப்போர்ட் பண்ணுற ஷான் கம்பெனியோட சப்பு ஃப்ரீ நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க அடியில். இப்போ வந்து கூலர் ஃபேன் வந்து ஏர் அவுட்லெட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணி எந்த ஒரு நாய்ஸும் வராது. ஆம்ப் வந்து இப்போ ஸ்டாப்பில் தான் இருக்குது, ரன்னிங்கில் எந்த ஒரு நாய்ஸும் வராது நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும். ஒயரிங்கும் அந்த அளவுக்கு நம்ம நீட்னஸாக பண்ணுவோம், மெயின் விஷயம் ஒயரிங்லேயும் தான் இருக்குது. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெம்டெக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சப்புக்காக ஒரு ரிலே கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம், உள்ளே இருக்கு பாருங்க, சப்புக்காக எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா DC2 DC பக் கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கூலர் ஃபேனுக்கும் ஃப்ரண்டில் ஏரியர் எல்இடிக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னாவே அந்தளவுக்கு நீட்னஸாக இருக்கும். ஃபியூச்சரில் வேணா இல்லை ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணலாம், அந்தளவுக்கு ஃபேஸும் விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர்லையும் சிம்பிளாக முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம். சவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து மீடியமாக தான் வைப்போம். ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து மெலோடி சாங் தான் எப்பயுமே போடுவோம். ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பிக்கும் ரிமோட் கிட்டுக்கும் ஒரே ரிமோட் தான், நம்ம வந்து அப்படியே மெர்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஜிடெக்கோட ரிமோட்டுங்க. இப்போ வந்து பாட்டை ப்ளே பண்ணலாம்.
நம்ம அதிக நேரம் ப்ளே பண்ணால் காப்பி ரைட்டு ரிசீவ் வரும், அதனால் நம்ம ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணியே போடலாம். ரிசல்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஆம்பிள் தேவைப்பட்டால் கம்பல்சரி கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஏ டு சர்ட் எல்லா டீட்டெயிலுமே இருக்குங்க. நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து ஏ டு சர்ட் இருக்கும், நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நமக்கு தரம் வேணுமோ அந்த அளவுக்கு தரம் கம்பல்சரி ஆகுங்க. மெயினாக அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்கணும் ஆனால் தரம் வந்து அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்க. நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டி வேணும்னு ஆசைப்பட்றோமோ அந்த அளவுக்கு பட்ஜெட் ஆகுங்க. மீண்டும் நம்ம வந்து பாட்டை ப்ளே பண்ணலாம். இந்த பதிவை வந்து இதோட முடிச்சுக்கலாங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரே ரிமோட் மெர்ஜிங்க. இந்த பதிவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.